जय श्रीमन्नारायण। रामानुजदास श्रीमान गट्टु वेणुगोपाल स्वामी அவர்களின் அருளுரையை தற்போது அடியேன் வழங்க கேட்கலாம். ஒன்பதாவது அத்தியாயம், ராஜவித்யா ராஜ குக்ய யோகா, ஸ்லோகம் 24. அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தாச்ச प्रभुरेव च न तु माम् अभिजानन्ति तत्वेनातः च्यवन्ति ते। ओम। கீதாச்சாரிய ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனுடன் சேர்ந்து நம்மனைவருக்கும் ராஜவித்யா ராஜ்ய குக்ய யோகத்தை போதிக்கிறார். பரமாத்மா உபதேசம் செய்கிறார், அர்ஜுனா, நான் எல்லா யக்ஞங்கள் அல்லது யாகங்களை ஏற்றுக்கொள்பவன், நான் எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன், மேலும் எல்லா யாகங்களுக்கும் நானே உரிமையேற்று தலைமை தாங்குகிறேன். அர்ஜுனா, நான் எல்லா யக்னங்களையும் பெற்று அனுபவிப்பவன், அந்த யாகங்களை செய்பவர்களுக்கு தகுந்த பலனை தருகிறேன். இதை அறியாதவர்கள், இந்த மாதிரியான என்னுடைய உண்மை ரூபத்தை அறியாதவர்கள், என்னுடைய தெய்வீக மற்றும் உன்னதமான தன்மையை அறியாதவர்கள் மற்றும் பிற தெய்வங்களை வழிபடுபவர்கள் மீண்டும் பிறப்பு இறப்பு சுழற்சியிலே வழுக்கி விழுந்து விடுகிறார்கள். அவர்கள் தொடர்ந்து பிறந்து இறந்து கொண்டே இருக்கிறார்கள். இதுபோலவே ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா தனது மேன்மையை முழுமையாக உணராதவர்கள், யாகங்கள் அனைத்தையும் ஏற்று உரிய பலன்களை தருபவர் என்பதை உணராதவர்கள், மற்ற தேவர்களை வழிபடுபவர்கள் பிறப்பு இறப்பு சுழற்சியிலே விழுந்து காலப்போக்கிலே அழிந்து விடுகிறார்கள் என்பதை தெளிவுபடுத்துகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் உபதேசங்களை தியானித்து கொண்டு ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணனை நேரடியாக வணங்கி ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அல்லது ஸ்ரீமன் நாராயணனிடம் சரணடைய முயற்சிக்கும் பொழுது ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் போதனைகளை இந்த ஸ்லோகத்தின் வாயிலாக மீண்டும் உச்சரிப்போம். अहम हि सर्वयज्ञानां भोक्ता च प्रभुरेव च न तु माम् अभिजानन्ति तत्वेनातच्यवन्ति ते। श्रीमन्नारायण, करिष्ये वचनं तव। श्रीमद् भगवद्गीताविन் முழு சாரமும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் அத்தியாயம் 18 65 70 வரை உள்ள ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டு 8 விஷயங்களை செய்ய தரப்பட்டுள்ளது. இந்த 8 விஷயங்களை தவறாமல் பின்பற்றுபவர்களை நான் மிகவும் நேசிப்பதாகவும் அந்த பக்தர்களை எல்லா வகையிலும் பாதுகாப்பதாகவும் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா உறுதியாக கூறுகிறார். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவால் உபதேசிக்கப்பட்ட ஸ்ரீமத் பகவத்கீதாவை முழுமையாக கேட்டறிந்தவுடன் அர்ஜுனன் கூறிய அந்த வார்த்தைகள் கரிஷியே வச்சனம் தவா. இதன் பொருள், கிருஷ்ணா, தாங்கள் உபதேசித்தபடியே உறுதியாக செய்கிறேன் என்பதாகும். அதனால்தான் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மா அர்ஜுனனுக்கு எல்லா விதமான வெற்றிகளையும் அளித்துள்ளார். நாமும் இந்த 8 விஷயங்களை கடைபிடிப்போம் என்று பரமாத்மாவிடம் வாக்குறுதியை கொடுப்போம். இந்த வாக்குறுதியை பரமாத்மாவுக்கு கொடுப்பதை விட மிகப்பெரிய பூஜை, தபஸ், யாகம் எதுவும் இல்லை. நாம் செய்ய வேண்டிய 8 வாக்குறுதிகளை சொல்லுகிறேன். நீங்கள் அனைவரும் உங்கள் மனதிலும் இதயத்திலும் நிலைநிறுத்துங்கள். ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு இந்த வாக்குறுதியை கொடுப்பதன் மூலம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மாவின் திருமுகம் மகிழ்ச்சியுடன் பிரகாசிப்பதைக் கண்டு மேலும் ஆனந்தத்தை அனுபவிப்போம். இதோ அந்த 8 வாக்குறுதிகள். முதலாவது வாக்குறுதி,
ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்களையே தியானிப்பேன். இரண்டாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் எப்பொழுதும் உங்கள் பக்தனாகவே இருப்பேன். மூன்றாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் எனது எல்லா செயல்களையும் தங்களுக்கு செய்யும் சேவையாகவே எண்ணி திருப்தியாக செய்வேன். நான்காவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் பின்பற்ற சொன்னது போல் அடியேன் உங்களுக்கு சொந்தமானவன் என்பதில் எனக்கு மிகுந்த நம்பிக்கை உள்ளது. எனவே அடியேன் எப்பொழுதும் எனது கரங்களை இணைத்து உங்களையே வழிபடுவேன். ஐந்தாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, உன்னிடம் மட்டுமே சரணடைவதாக தாங்கள் அறிவுறுத்திய மாமேகம் சரணம் விரஜா என்ற உங்கள் வார்த்தைகளை நான் நினைவு கூறுகிறேன். ஸ்ரீமன் நாராயணா, அடியேன் உன்னிடம் மட்டுமே சரணடைகிறேன். ஆறாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, மா சுச்சகா என்ற உங்கள் வார்த்தைகளை நினைவு கூறுகிறேன். எனவே அடியேன் எதற்காகவும் வருத்தப்பட மாட்டேன். ஏழாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, எங்களுக்காக ஸ்ரீமத் பகவத்கீதாவை வழங்கி எங்கள் அனைவருக்கும் அருள் செய்து ஆசீர்வதித்துள்ளீர்கள். தினமும் ஒரு சுலோகத்தையாவது படிப்பேன் அல்லது கேட்பேன் என்று உறுதியளிக்கின்றேன். எட்டாவது வாக்குறுதி. ஓ ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் அனைத்து மனித குலத்திற்கும் கீதையை வழங்கியுள்ளீர்கள். கீதையை பற்றி அறிமுகமே இல்லாத பக்தர்களுக்கு கீதையில் உள்ள உமது வார்த்தைகளை பரப்ப முயற்சிப்பேன். ஸ்ரீமன் நாராயணா, நீங்கள் உபதேசித்தபடியே செய்வேன். உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வேன். உங்களுக்காகவே பணி செய்வேன். இப்படி ஒவ்வொரு நாளும் அவர் உபதேசித்தபடியே செய்வேன் என்று சொல்வதே மிகப்பெரிய பூஜையாகும். அசைக்க முடியாத நம்பிக்கையுடன் நமது வாக்குறுதியை ஸ்ரீமன் நாராயணனுக்கு வழங்குவோம். ஸ்ரீமன் நாராயணா, கரிஷே வச்சனம் தவா. ஸ்ரீமன் நாராயணா, தாங்கள் உபதேசித்தபடியே அடியேன் செயல்படுவேன். சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேநாதஹ ச்யவந்தி தே. ஓம் அஹம் ஹி சர்வயஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நது மாம் அபிஜானந்தி தத்வேநாதச்யவந்தி தே. ஸ்ரீமன்நாராயணா, கரிஷ்யே வசனம் தவ. ஜாய் ஸ்ரீமன்நாராயணா. அனைத்து பக்தர்களுக்கும் ஒரு சிறப்பு வேண்டுகோள். நம் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் உடனடியான மற்றும் பயனுள்ள முடிவுகளை எதிர்பார்க்கிறோம். இதை அடைய தினமும் ஒரே ஒரு நிமிடம் செலவழித்து நாராயணாஸ்திரம் படித்தால் போதுமானது. நாராயணாஸ்திரம் பெறுவதற்கு www.narayanastram.org, அதாவது NARAYANASTRAM.org என்ற இணையதளத்திற்கு சென்று உங்கள் பெயரையும் மின்னஞ்சலையும் பதிவு செய்தால் போதுமானது. நீங்கள் வழங்கிய மின்னஞ்சலுக்கு நாராயணாஸ்திரம் PDF ஃபார்மேட்டில் வந்து சேரும். இந்த PDF ஃபைலில் ஒரு ராமாயண ஸ்லோகமும் ஒரு கீதா ஸ்லோகமும் மற்றும் ஒரு விஷ்ணு நாமமும் அடங்கியிருக்கும். இவை மூன்றும் ஒன்றாக இணைக்கப்படுவதுதான் நாராயணாஸ்திரம். ஒவ்வொருவரும் இந்த ஸ்லோகங்களின் வெவ்வேறு கலவையை பெறுகிறார்கள். தினமும் 24,000 பக்தர்களுடன் சேர்ந்து தங்களுக்காகவே பிரத்யோகமாக தயாரிக்கப்பட்ட நாராயணாஸ்திரத்தை படிக்கும் பொழுது அல்லது கேட்கும் பொழுது ஒரு சுற்று சம்பூர்ண ராமாயணமும், 33 சுற்றுகள் ஸ்ரீமத் பகவத்கீதாவும், 24 சுற்றுகள்
ஸ்ரீ விஷ்ணு சகஸ்ரநாம பாராயணமும் செய்து முடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் மட்டும் செலவழித்து இதை செய்வதன் மூலம் இது ஒரு குறிப்பிடத்தக்க மற்றும் அபரிதமான பலன்களை ஏற்படுத்துகிறது. அதனால்தான் நீங்களும் உங்கள் குடும்ப உறுப்பினர்களும் உடனடியாக சென்று உங்கள் நாராயணாஸ்திரத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.